ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார சட்னி தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட ரேவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். இப்போ இதோட கலர் கொஞ்சம் நல்லா மாறணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபீஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம், இட்லி மாவு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது வறுப்பட்டதுக்கப்புறமா தேங்காய் ஒரு ரெண்டு பத்த தேங்காய் தான் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நீங்கள் துருவி சேர்க்குறதா இருந்தால் துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தேங்காவையும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஓரளவுக்கு தேங்காய் வறுப்படட்டும். இப்போ காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி காஞ்ச மிளகாவை ரொம்ப கலராக வந்து வறுக்க வேணாம், கருப்பாகிற அளவுக்கு விடக்கூடாது. அந்த கலர் லைட்டாக மாறினா உங்களுக்கு போதும், அப்போ தான் அந்த சட்னியோட கலரும் நல்லா இருக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இருந்தால் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய் வந்து கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறமா இதில் ரெண்டே ரெண்டு வெங்காயம், ஒரு மூணு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோன் கால் வந்தோடனே வீடியோ கட் ஆகிடுச்சு, ஸோ அது மட்டும் உங்களுக்கு மிஸ் ஆகிட்டு. ஸோ இப்போ வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து இதை வந்து நல்லாவே வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வதக்கினா போதும். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூணு நாலு பல் வந்து பூண்டும் சேர்த்துக்கோங்க. பூண்டும் சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்சி கப்பில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னி அரைச்சிட்டேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற சட்னியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதிகமாக கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, ஆனால் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் போல் வந்து நீங்கள் அடுப்பை வந்து சிறு தீயில வந்து வச்சுக்கோங்க. சப்போஸ் தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா கெட்டியாக வச்சுக்கோங்க. ஆனால் ஓரளவுக்கு கார சட்னி இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது வந்து ஒரு நிமிஷம் போல் வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லா இட்லி தோசை அது கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் தோசை நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை அப்படின்னா நம்ம கல் தோசை, நான் வந்து கல் தோசை தான் பண்ணியிருந்தேன், கல் தோசைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.